பொங்கல் பரிசு தொகுப்பில் தரமற்ற பொருட்களை வழங்கி மக்களை ஏமாற்றுவதாக தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நியாயவிலை கடையில் வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பில் இறந்த பள்ளி இருப்பதாக புகார் செய்த நந்தன் என்பவர் மீது போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனால் மனமுடைந்த அவரது மகன் பாபு என்கிற குப்புசாமி தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நந்தனின் வீட்டிற்கு நேரில் சென்று மகனை இழந்து பாடும் நந்தனின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறிய நிதியுதவியும் வழங்கினார். கொஞ்சம் பேர் வெளியே அமிச்சு. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு கேள்வி கேட்பவர்கள் மீது பொய் வழக்குகள் போட்டு மிரட்டுவதாகவும், ரேஷனில் வழங்கிய புள்ளியில் பள்ளி இருப்பதாக புகார் செய்தவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தால் நந்தனின் குடும்பம் பிள்ளையை இழந்து தவிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். புளியில பள்ளி இருந்தது உண்மைன்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப அந்த வீட்டில் கூட நம்பனே அங்க இருக்கிற அத்தனை பேரும் அது சொன்னாங்க. இங்கதான் பக்கத்தில் தான் ரேஷன் கடை இருக்குது, முருகர் திருத்தணி முருகர் கோயில் எதிரில் தான் நின்று பேசுகிறேன். பக்கத்தில் தான் ரேஷன் கடை, அங்கேருந்து வாங்கிட்டு வரும்போது பேக்கெட்டில் பார்க்குறப்போ பள்ளி இருக்குது. இது உண்மை, இதை யாரும் மறுக்க முடியாது. இதை வந்து சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி மிரட்டுறது, கேஸ் ஃபைல் பண்ணுறது எந்த வகையில் நியாயம்? இதுதான் புளி, அவங்க கொடுத்த புளி அளவு வந்து இவ்வளோ தான். இதான் ரேஷன் கடையில் தரப்படுகின்ற புளி. இதில் பள்ளி இருந்திருக்கு, இது உண்மை, இது யாருமே மறுக்க முடியல. அப்போ இருக்கிற உண்மையை சொன்னால் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? அதுதானே நம்ம கேட்குறோம். ஆமாம், புளி இருந்து புளியில் பள்ளி இருந்துச்சா, சரி தவறு நடந்துருச்சு, அதனால் நல்ல தரமானதாக கொடுக்குறோன்னு சொல்ல வேண்டியது மக்களுக்கு. அதை விட்டுட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறது, ஆடியோ எல்லாரையும் வச்சு அவங்கள மிரட்டுறது. அவங்க வந்து சாதாரண ஃபேமிலி. இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே பெரியசாக நம்மளை கேஸ் ஃபைல் பண்ணி உள்ளே தள்ள போகிறாங்க. பயந்து அந்த பையன் இப்படி ஒரு முயற்சி ஒரு தற்கொலைக்கு போய் இன்றைக்கி இறந்தே போயிட்டார். அவர் 21 பொருள் கொடுக்குறோம் அப்படின்னு பெருமை சொல்கிறதுக்காக சொல்லி தரமில்லாத பொருட்களை கொடுத்தது தான் இன்றைக்கி மக்களை பெருசாக ஏமாற்றிருக்கு. 5,000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு 1 ரூபா கூட கொடுக்கலன்றது மக்களுக்கு இன்றைக்கி பெரிய ஏமாற்றம். அதனால் ஒரு வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் யோசித்து சொல்கிறணுன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது. ஏன்னா மக்கள் யாரும் வந்து எங்களுக்கு பொங்கலுக்கு 5,000 கொடுங்க, 21 பொருள் கொடுக்குறதுக்கு யாரும் கேட்கறது கிடையாது. இவங்க தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக சில இந்த கட்சிகள் வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொய் வாக்குறுதிகளை செய்யாத போது மக்கள் கேள்வி கேட்டால் அது தப்புங்கிறாங்க. அப்போ ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தேவை, மக்கள் வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா இது எந்த வகையில் நியாயம்? கடந்த ஆண்டு அதிமுக அரசு பொங்கல் பரிசு தொகை ₹2,500 வாங்கிய போது 5,000 வழங்க வேண்டும் என்று கூறிய ஸ்டாலின், தற்போது பொங்கல் பரிசு தொகுப்பில் தரமற்ற 21 பொருட்கள் மட்டும் வழங்கி மக்களை ஏமாற்றுவதாகவும், மாதந்தோறும் பெண்களுக்கு ₹1,000 வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்த நிலையில் அதனை நிறைவேற்றவில்லை என்றும், நீட் தேர்விற்கு விலக்கு அளிக்க உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் தேதி அறிவித்தவுடன் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். ஒரு தேர்தல் அப்போ என்னெல்லாம் வாக்குறுதி அவங்க கொடுத்தாங்க? ஒரு பொங்கலுக்கு 5,000 ரூபா கொடுப்போம், இதே அதிமுக 2,500 கொடுக்கும்போது 5,000 கொடுப்போம் நாங்கள். சரி, 5,000 கொடுத்தாங்களா? அதே மாதிரி மாதம் பெண்களுக்கு 1,000 ரூபா கொடுப்போன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. நீட்டை வந்து வந்த உடனே நீட்டை வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இது வரைக்கும் திமுக கொடுத்த எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றவில்லை அப்படின்றதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து மக்கள் வந்து கொந்தளிச்சிருக்காங்க. ஏற்கனவே சொல்லியாச்சு, தேர்தல் தேதி அறிவித்தவுடன் எங்கள் வேட்பாளர்கள் யார் என்பதை நாங்கள் அறிவிப்போம். சொல்லியாச்சு, ஏற்கனவே எல்லாமே சொல்லியாச்சு, தனித்துன்னு சொல்லியாச்சு. தேர்தல் தேதி அறிவித்த பிறகு யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சு.
இந்த நிகழ்ச்சியில் கழக துணை செயலாளர் பார்த்தசாரதி, திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டி கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட நிர்வாகிகள் ஆகில்மில் சரவணன், முஜி முரளி, ஒண்டிக்குப்பம் சேகர், மனோஜ், திருத்தணி நகர செயலாளர் சீனிவாசன், ஒன்றிய செயலாளர்கள் ஏ வி தென்னரசு, சுரேஷ், ஸ்ரீகர், கணபதி, ரஜினி, சுதாகர், முரளி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் உடனிருந்தனா்.